Tattvam bruvanani param parasmat madhuksharantiva satam palani pravartaya pranjali rasmi jihve namami narayana gocharani tattvam bruvanani param parasmat madhuksharantiva satam palani pravartaya pranjali rasmi jihve నామాని నారాయణ గోచరాణి. பொதுவாகவே உலகத்தில் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்தால் அது அவர்களுக்கு நம்மை வேண்டாதவர்களாக்கிவிடும். உபதேசோஹி மூர்க்காணாம் பிரகோபாயன சாந்தையே என்பது ஒரு வாக்கியம். முட்டாள்களுக்கு மூர்க்கர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உபதேசத்தினாலே நன்மை விளையுமா என்று ஆராய்ந்து பார்த்தால் அவர்களுக்கு நம்மீது கட்டுக்கடங்காத கோபத்தைத்தான் வளர்க்கின்றது. அதிலும் குறிப்பாக சிலர் செய்யும் குற்றங்களை நாம் எடுத்து சொன்னால், நீ மட்டும் என்ன சுத்தாத்மாவா, நீ செய்ததே இல்லையா, அன்றொரு நாள் இறை செய்தனையே அறை செய்தனையே என்று ஆங்கிலத்தில் ஆர்கியூமெண்ட் என்கிறோம் அல்லவா, அதுபோன்று விதண்டாவாதங்களை செய்து வருவார்களை தவிர்த்து உண்மையில் நாம் செய்திருக்கக்கூடிய குற்றத்தை அவர் காண்பித்திருக்கிறார். இனி அதுபோன்று தவறுகள் நேராமல் வெகு ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை யாரும் உணர்வதே இல்லை. இதில் எல்லா விஷயத்திலும் எல்லார்த்திடத்திலும் நாம் பார்க்கலாம். ஒரு சமயம் பராசர பட்டர் சுவாமி கோலத்தாழ்வானுடைய திருக்குமாரர், அந்த பராசர பட்டர் யாரோ ஒருவருக்கு அவர் கேட்கும் தனத்தை தான் அளிப்பதாக வாக்குறுதி அளித்திருந்தார். நீ கேட்கும் செல்வத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் மறந்துவிட்டார். ரங்கநாதனை பெருமாளை சேவிக்கச் சென்றார். அப்பொழுது ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னம் என்னும் அந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்தித்து கொண்டே ரங்கநாதனை பராசர பட்டர் சேவித்துக் கொண்டிருக்கிறார். அமரியாதா க்ஷுத்ரா சலமதிஹி அசூயா பிரசவபூஹு கிருதக்னா துர்மாணி ஸ்மரபரவசா வஞ்சனபரஹா. நைச்சானுசந்தானம் என்பது பெயர் இந்த ஸ்தோத்திரத்திற்கு, இந்த ஸ்லோகத்திற்கு. நான் மரியாதையற்றவன், மிகவும் நீச்சன், சஞ்சலமான புத்தி உடையவன், அசூயைகளுக்கு இருப்பிடமாக இருப்பவன், காமவயப்பட்டவன், பிறரை வஞ்சனை செய்வதில் இன்பம் காண்பவன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே ஆளவந்தார் எம்பெருமானிடத்தில் நாம் எவ்விதம் ஈடுபட வேண்டும் என்பதனை உபதேசம் செய்கிறார். பட்டரும் இந்த ஸ்லோகத்தினாலே பகவானை ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது எந்த ஒருவர் இவரிடம் உதவி பெறலாம் என்று நினைத்து வந்து ஏமாந்து விட்டாரோ அவரும் அருகே இருந்தார். அப்பொழுது பட்டர் இந்த ஸ்லோகங்களை சொல்லிக் கொண்டிருக்கும் சமயம் அவர் சொன்னார், சுவாமி எல்லாவிதத்திலும் தங்களுக்கு இது தகும், எல்லாவிதத்திலும் தங்களுக்கு இது பொருத்தமுடையது என்று சொன்னாராம். நாம இருந்தால் இந்நிலையில் என்ன செய்திருப்போம்? ஆ, என்னை தூஷிக்கிறாயா, என்னை நீ மரியாதையற்றவன், போக்கிரி, மன்மத விகாரத்தை உடையவன், பலரை வஞ்சிப்பவன் என்றெல்லாம் சொல்லுகிறாயா, என்ன செய்கிறேன் பார் என்று கோபத்துடன் கலந்தெழுந்திருப்போம். ஆனால் பராசர பட்டர் பரமசாந்தர், பரமசாத்விக. உடனே பட்டர், அடடா, நான் செய்த அபராதத்தை தாங்கள் சுட்டிக்காட்டினீர், தங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று உரைத்து அதனை மறந்திருந்தேன். மற்றவருக்கு வாக்குறுதி கொடுத்து சத்தியம் தவறினவன் என்னும் பாபத்திற்கு ஆளாகவிருந்த என்னை தாங்கள் அத்தகையதொரு பாபத்திலிருந்து காப்பாற்றீர். நன்றி, நன்றி. உங்கள் திறத்தில் நான் என்ன கைமாறு செய்ய முடியும் என்பவராக உடனேயே அளித்த வாக்குறுதியின்படியாக அந்த சுவாமிக்கு உதவி செய்தார் என்பதை நாம் குரு பரம்பரை வாயிலாக அறிகிறோம். தீக்குறளை சென்றோரோம் என்னும் பாசுரத்தின் வியாக்கியானத்திலும் நம் பெரியோர்கள்
பிள்ளை பிள்ளை ஆழ்வானுடைய சரித்திரத்தை சொல்லுவார்கள். பிள்ளை பிள்ளை ஆழ்வான் என்பவர் குரத்தாழ்வானுடைய சிஷ்யர். நல்லவர்தான், விஷயங்களை அறிந்தவர்தான், ஆனால் வாக்கு துடுக்கு, வாக்கு தௌஷ்டியமுடையவர். வருபவரை போவரை எல்லாம் எப்பொழுதும் வைத்து கொண்டே இருப்பாராம். ஒரு நாள் கிரகண காலம், அந்த கிரகண காலத்தில் எல்லோரும் நதியில் ஸ்நானம் செய்து தங்கள் பித்திருக்களுக்கு தர்ப்பணங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், தானங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கிரகணம் சம்பவிக்கும் பொழுது தானம் செய்வது உயர்ந்ததன்றோ, அவ்விதம் அவர்கள் தானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உடனே கோரத்தாழ்வான் பிள்ளை பிள்ளை ஆழ்வானிடத்தில் சென்று சொன்னாராம், எங்கே எனக்கும் தானம் கொடு என்று கை நீட்டினார். தன் ஆச்சாரியன் நேரடியாக வந்து தானம் கேட்டால் என்ன கொடுப்பது, என்ன வேண்டும் சுவாமி என்றால், இது முதற்கொண்டு எவரையும் கடிந்து பேச மாட்டேன், எதிர்வாதம் புரிய மாட்டேன், ஏதாவது ஒரு விஷயத்தில் உன் விஷயத்தில் மற்றவர்கள் குறை சொன்னால் நீ மட்டும் ஒழுங்கா, நீதான் சரியாக இருக்கிறாயா, நான் உனக்கு மட்டும் நான் அடிமைப்பட்டவனா என்றெல்லாம் கேள்வி கேட்காமல் இருக்க வேண்டும், பாகவதாரம் செய்யக்கூடாது, அந்த ஒரு சத்தியத்தை எனக்கு தானமாக கொடு என்று கோரத்தாழ்வான் கேட்டார். பிள்ளை பிள்ளை ஆழ்வானும் அதுபோன்றே அழித்து விட்டார். ஆனால் ஏஷமே சகஜோதோஷா ஸ்வபாவோ துரதிக்ரமஹா என்பது மகாபாரத வாக்கியம். ஒரு சில விஷயங்கள் நம் உடன் பிறந்தவை, பிளட் ரிலேஷன்ஷிப் என்கிறோம் அல்லவா, இரத்த சம்பந்தத்துடன் உண்டாபவை, அதனால் அதனை மாற்றவே முடியாது. ஒரு வாரம் கழித்து மறுபடியும் யாரோ ஒருவரை பிள்ளை பிள்ளை ஆழ்வான் கடிந்து கொண்டார். தான் தன் ஆச்சாரியனுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மீறினோமே என்னும் வெட்கத்தினாலே, வேதனையினாலே, பயத்தினாலே கூரத்தாழ்வானை சந்திப்பதை தவிர்த்து வந்தார். கூரத்தாழ்வானை சந்திக்காமலே இருந்து வந்தார். ஒரு வாரமாயிற்றே, சிஷ்யர் வரவில்லையே என்று நினைத்த ஆழ்வான் பிள்ளை பிள்ளை ஆழ்வானை சென்று பார்க்க, உடனே அவரை தண்டனிட்டு விழுந்து வணங்கி சேவித்து அபராத க்ஷமாபணம் செய்து கொண்டு, சுவாமி நான் தங்களுக்கு செய்து கொடுத்த பிரதிஜையை மீறிவிட்டேன், எனவேதான் தங்கள் முன்பே வருவதற்கு வெக்கப்பட்டு கொண்டு வரவில்லை என்று கூற, அதற்கு கூரத்தாழ்வான் சொன்னாராம், எப்பொழுது செய்த காரியத்திற்கு நீர் வருந்தினீரோ அதிலேயே உமக்கு பிராயச்சித்தம் உண்டாகிவிட்டது, நீர் பரமசுத்தராகிவிட்டீர், இனி நிர்பயமாக நிஸ்சந்தேகமாக என்னுடைய காலக்ஷேபங்களுக்கு வரலாம் என்று சொன்னாராம். நமக்கு மற்றவர்கள் நாம் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டும் பொழுது அந்த தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நமக்கு உண்டாக வேண்டும். இவர் நம்முடைய பாபங்களுக்கு தகுந்த பிராயச்சித்தங்களை கூறுகிறார் என்று அவர்த்திரத்தில் நாம் கௌரவத்துடன் இருக்க வேண்டும். இப்பொழுது நம்முடைய குலசேகர ஆழ்வார் முகுந்தமாலையில் சொல்லக்கூடிய ஸ்லோகத்தின் பொருள் என்ன என்றால், உலகத்தவருக்கு உபதேசம் செய்வது மிகவும் மிகவும் கடினமானது, அவ்விதம் உபதேசம் செய்தாலும் அந்த உபதேசத்தினாலே அவர்கள் நல்ல நிலைமை அடைவதை அடையப் போவது இல்லை, மேலும் மேலும் விரோதத்தை தான் வளர்த்து கொள்வார்கள், அவர்கள் கால்களில் விழுந்தும் இரக்கம் உண்டாகப் போவதில்லை, ஆகையால் ஒரு வழியாக மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வதை விடுத்து நாம் நம்முடைய மனதை குறித்து உபதேசம் செய்யலாம், நம்முடைய இந்திரியங்களை பிரார்த்திக்கலாம் என்று குலசேகர ஆழ்வார் நிச்சயித்தார். அவ்வகையில்தான் எதற்கும் படியார பணியார தன் நாவை தான் பிரார்த்திக்கிறார். இது உண்டா சுவாமி என்றால், ஆம், நாக்கு படிந்தது என்றால் மற்றவர்களிடத்தில் நாம் வணக்கத்தை தெரிவிப்போம், நாக்கு படியவில்லை என்றால் வாயிலிருந்து புன்மொழிகளாக புறப்பட்டு மற்றவர்கள் இதயத்தை பிளக்கக்கூடியதாகவும் இவருக்கும் அவருக்கும் அநேக விதமான வம்புதும்புகளை உண்டாக்குவதாகவும் இருக்கும். எனவே மனதை குறித்து கீழே உபதேசம் செய்த ஆழ்வார் இப்பொழுது நாவினிடத்தில் பிரார்த்திக்கிறார். தத்துவம் ப்ருவாணி பரம்பரஸ்மாத்து மதுக்ஷரல் தீவ சதாம் பலானி. ஹே ஜிக்வே, நாக்கே, நாவே, பரஸ்மாத் பரம் தத்துவம் ப்ருவாணி. பரஸ்மாத் பரம், எஸ்மாத் பரம் நாபரமஸ்தி என்ற வேதவாக்கியங்கள் ஒத்தாரம் மிக்காரம் இளையாய மாமாயனாக பரமாத்மாவை கூறுகின்றனவோ அந்த பரமாத்மாவை தத்துவம் ப்ருவாணி, அந்த பரமாத்மாவையே சொல்லுவனவாய், அவன் தன் அபரிமிதமான தெரு கல்யாண குணங்களையெல்லாம் வர்ணிக்கின்றனவாய். சதாம் மதுக்ஷரந்தி, சாதுக்களுக்கு மகரந்தத்தை பெருக்கக்கூடியதாய், சாதுக்களுக்கு நல்ல தேன்பெருக்கை உண்டாக்குமவதாய், அக்ஷய சாந்தி மகரந்த ரசப்பிரசக்தான்,
அபியர்த்தையே முரபிதங்கிரி சரோஜபருங்கான் என்று சங்கல்ப சூரியோதயத்தில் ஸ்லோகம். திஷந்துமேரேவ சதாத்வரீயாக ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் என்பது ஹயக்ரீவ ஸ்தோத்திரம். கேட்கும் ரசிக சிகாமணிகளுக்கு, அனுபவிக்கும் சாத்விகர்களுக்கு, பகவதபவத்தில் திளைத்து நிற்க வேண்டும் என்று ஆசை கொள்ளக்கூடியதான மகான்களுக்கு அமிர்த பிரவாகமாக, அமிர்த தாரையாக, ஒரு ரசப்பிரவாகமாக ஒன்றோ இருக்க வேண்டும். வாக்கின் வைசிஷ்டியம், வாக்கின் பெருமை, காது கொடுத்து கேட்டு அவர்கள் மகிழ்ச்சி உற வேண்டும். அறை விடுத்து அவைகள் புன்மொழிகளாக இருந்தது என்றால், அருண்புறமாக இருந்தது என்றால், அந்த வார்த்தைகளை சாதுக்களும் ஆதரிக்க மாட்டார்கள், மற்றவர்களும் ஆதரிக்க மாட்டார்கள். சதாம் மதுக்ஷரந்தி பலானீவ, சாதுக்களுக்கு அமிர்த பிரவாகத்தை அளிக்கும் நல்ல தேன்பெருக்கு நிறைந்த பழங்களைப் போல, தேவலோக கற்பக விருட்சத்தின் பழங்களைப் போல, நாராயண கோச்சராணி நாமானி, நாராயண கோச்சராணி நாமானி. எம்பெருமான் தன் பெருமைகளை விளக்கும், அவனுடைய ஒவ்வொரு கல்யாண குணங்களை விளக்கும், அதாவது ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் ஆரம்பத்திலேயே யானி நாமானி கௌணானி விக்யாதானி மகாத்மனஹா ரிஷிபிஹி பரிகீதானி என்று மகரிஷி அருளி செய்கிறார். யானி நாமானி கௌணானி, இதற்கு பராசர பட்டருடைய வியாக்கியானத்தில் நாமானி கௌணானி, கௌணானி குணப்பிரயுக்தானி, அபரிமித கல்யாண குணசாகர பூதனான பகவானுடைய அனந்த கல்யாண குணங்களை வர்ணிக்கும் அந்த திருநாமங்கள். ஆம், ஒவ்வொரு திருநாமமுமே ஒவ்வொரு குணத்திற்குத்தான் இலக்கணமாய் திகழ்கின்றன. கௌணானி விக்யாதானி, மேலும் போற்றத்தக்கவையாக, நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணிய நாம் அப்பெருமானினுடைய வைபவங்களை விளக்குவதாய் இந்த திருநாமங்கள் கொண்டாடப்படுகின்றன. ஆகையால் நாராயண கோச்சராணி நாமானி பிராவர்த்தய, பிராவர்த்தய என்றால் வாய்மூடி மௌனியாக இருக்காரே. எப்பொழுது எல்லாம் உனக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றனவோ, வாய்ப்பு கிடைத்த பொழுதெல்லாம் நாராயண 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 உச்சரித்து கொண்டிரு இல்லையா? இப்படி இடைவிடாமல் உச்சாட்டனம் செய்வது சமமாக இருக்கிறது என்று நினைக்கிறாயா? உட்காரும் பொழுது நாராயணா, எழுந்திருக்கும் பொழுது நாராயணா, தூங்கும் பொழுது நாராயணா, துஞ்சும் போது அழைமின், துயர்வரின் நினைமின், துயரிலீர் சொல்லினும் நன்றாம் ஆழ்வார் காண்பிக்கிறார். தூங்கும் பொழுது நாராயணனுடைய திருநாமத்தை சொல்லி தூங்கக்கூடாதா? உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்பட்ட பொழுது நாராயணனுடைய திருநாமத்தை சொல்லி அழைக்கக்கூடாதா? ஒருவேளை கஷ்டங்களே இல்லை என்று நினைத்திருந்தால் கூட நாராயணா என்று சொல்லுவதில் என்ன மோசம்? ஐயோ அம்மா என்று கத்துவதை காட்டிலும் அதே அளவுத்தானே சப்தம் நாராயணா நாராயணா என்று அழைத்தால் நம்முடைய வினைகள் பறந்து போகுமே. பிராவர்த்தய பிராஞ்சலிரக்விஜிஹ்வே, பிராவர்த்தய பிராஞ்சலிரஸ்மிஜிஹ்வே, நாவே உன்னை பார்த்து கை குவித்து நான் வணங்கி பிரார்த்தித்து கொள்கிறேன் ஆழ்வார். ஏனென்றால் நாக்குப்படியாதே, நாக்குப்படியவில்லை என்றால் உலகில் எதையும் வசப்படுத்த முடியாது. அந்த வாயினால் மற்றவர்கள் மனம் புண்படும்படியான வார்த்தாலாபங்களை செய்வதினாலே மேலும் 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 ஒருத்தருக்கொருத்தர் விபரீதமான வைமனசியங்கள், ஆம் வைமனசியங்கள் என்றால் மனது புண்படும்படியான நிகழ்ச்சிகள் தான் நடந்து கொண்டே இருக்குமே தவிர்த்து இதற்கு ஒரு முடிவு என்பது ஏற்படவே ஏற்படாது. ஆகையால் ஒருவர் தன் நாக்கை வசப்படுத்தி வைத்தால் மற்றவர் பேசக்கூடிய பேச்சுக்கள், ஓ இவைகள் பிராரப்தமாகிய தனுஷி தீருகின்றது, நாம் செய்த பாபத்தின் பயன், இந்த பாபங்கள் தீர்ந்து கொண்டிருக்கின்றன, பாபம் அனைத்தும் ஒழிகின்றது, இனி சௌக்கியமாக இருக்கலாம் என்னும் நினைவை நமக்கு உண்டாக்கும், பக்குவத்தை உண்டாக்கும். எனவே நாவே, ஒரு க்ஷணம் கூட நீ வீணாக இருக்காரே, அவன் தன் திருநாமங்களை சொல்லிக் கொண்டிரு என்று பிரார்த்தித்தவர், இடம் ஷரீரம் பரிணாம பேசலோ பதந்தியவசியம் ஸ்லதசந்தி ஜர்ஜராம் கெமௌஷதைஹி க்ளிஷ்யசி மூடதுர்மதே நிராமயம் கிருஷ்ணரசாயனம் பிப. ஆகாரத்திற்கு ஏற்படும் செலவுகளை காட்டிலும் வைத்தியத்திற்கு ஏற்படும் செலவுகள் தானே அதிகம். நாம் உட்கொள்ளும் ஆகாரத்தை காட்டிலும் மருந்துகளைத்தான் அதிகமாக உட்கொள்கிறோம். இப்படி ஆகாரத்திற்கு முன்பும் பின்பும் மருந்துகளை சாப்பிடுவதுதான், சாப்பிட்டால்தான் நல்ல ஆகாரத்தை நாம் சாப்பிட முடியும்.
என்ன நிலை? நம் பெரியோர்கள் இப்படித்தானா இருந்தார்கள்? பூரணமான தேக ஆரோக்கியத்துடன், எல்லாவற்றையும் சாப்பிடுபவர்களாக இல்லாமல், பசியை அடக்கத் தெரிந்தவர்களாக, புஜிக்கும் காலமறிந்து புஜிப்பவர்களாக இருந்தார்களே. சர்ப்பாஃப் பிபந்தி பவனம் நச்ச துர்லபாஸ்தே, பாம்புகள் காற்றை மட்டுமே உண்கின்றன. பவனாசனகா என்று பாம்புகளுக்கு பெயர். வலுவிழந்து விடுகின்றனவா? கந்தை பலைகி முனிவராக க்ஷபயந்தி காலம், காட்டில் கிடைக்கும் காய்கனிகளை புசித்து மகரிஷிகள் தபோதனர்களாக விளங்கினார்கள். சுஷ்கைஸ்திரனைகி வனகஜாக பலினோ பவந்தி, அந்த காட்டில் இருக்கும் காய்ந்து போன இலை தடை செருகுகளையும் கிழங்குகளையும் புஜித்து யானைகள் வலுமிகுந்தவர்களாய் விளங்குகின்றன. என்ன காரணம்? சந்தோஷ ஏவ புருஷஸ்ய பரம் நிதானம். ஆம், ஒரு மனிதனுக்கு சந்தோஷம்தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படையான காரணம். சந்தோஷத்துடன் இருந்தால் பரமசுகமாக வாழலாம். சந்தோஷம் இல்லாமல் இருந்தது என்றால் அவனுக்கும் சுகமில்லை, அவனை சார்ந்திருப்பவர்களுக்கும் சுகமில்லை. தற்பொழுது தேவைகள் அதிகமாகிவிட்டன, எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க வேண்டும், அடைய வேண்டும் என்னும் ஓர் வெறி. இதனால் நாம் நம்மையே இழந்து கொண்டிருக்கிறோம். ஆழ்வார் கேட்கிறார், எப்பொழுதுமே மருந்தில் நீங்கள் மனம் வைத்திருக்கிறீர்களே. வியாமோக பிரசமௌஷதம் முனிமனோ விருத்தி பிரவருத்தி ஔஷதம் ஸ்ரேயப்பிராப்திகரௌஷதம் பிபமன ஸ்ரீ கிருஷ்ண திவ்யௌஷதம் என்று கீழே உபதேசம் பண்ணாரே, அந்த மருந்தை ஏன் உட்கொள்ள மறுக்கிறீர்கள், மறக்கிறீர்கள்? வெளியூர் சென்றாலும் மருந்தை எடுத்து செல்கிறோம். ஒருவேளை வெளியூரில் கிடைக்கவிட்டால், கிடைக்காவிட்டால் என்ன செய்வது? அதற்காக இப்பொழுதே நாம் வாங்கி தயார்படுத்தி கொண்டு காலை மாலை மதியம் என்று தனித்தனியாக பிரித்து வைத்து கொண்டு தான் செய்யும் எல்லா செயல்களிலும் சிறப்பு வாய்ந்தவன், ஆங்கிலத்தில் பர்ஃபெக்ஷன் என்கிறோம் அல்லவா, அந்த மாதிரி நான் சிறப்பு வாய்ந்தவன், இதை நாம் மற்றவர்களுக்கு காட்டிக்கொள்வதில் தான் எவ்வளவு பிரீத்தி. சரி, வெளியூர் செல்லுகிறோம், மருந்து மாத்திரைகளை சுமந்து செல்லுகிறோம். அந்தந்த சமயத்தில் நாம் கரெக்டாக கிரமமாக மருந்து மாத்திரைகளை உட்கொள்கிறோம். ஆனால் உங்கள் இல்லத்திலிருந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒரே ஒரு சாலக்கிராம மூர்த்தியான எம்பெருமானை உடன் எழுந்தருளப் பண்ணி கொண்டு வந்தீர்களா? அந்த மருந்தை மறந்து வைத்து விட்டீர்களே. அந்த மருந்துக்கு ஆகாரம் அளிக்காமல் இல்லத்திலேயே வைத்து பூட்டி வைத்து விட்டீர்களே. ஒரு சிறு குழந்தை, வாய்ப்பேசத் தெரியாத குழந்தையை நாம் தன்னந்தனியாக இல்லத்தில் வைத்து விட்டு வருவோமா? பூட்டி விட்டு வருவோமா? சுற்றுலா செல்லுவோமா? அதுபோன்று உயர்ந்த மருந்து, எல்லா மருந்திற்கும் மகாமருந்து வைத்தியோ நாராயணோ ஹரிஹி, ஷரீரே ஜர்ஜரி பூதே வியாதிகிரஸ்தே கலேபரே ஔஷதம் ஜான்ஹவீதோயம். அத்தகையதொரு அருமருந்தை மறந்துவிட்டால் என்ன பிரயோஜனம்? இந்த மருந்துகளினால் என்ன பிரயோஜனம்? ஆழ்வார் கேட்கிறார், இடம் ஷரீரம் பரிணாம பேசலம். இதற்கு ஷரீரம் என்றோ பெயர். காலக்கிரமத்தில் நாளடைவில் தானாக சுருங்கி விடுமே. நீ எவ்வளவுதான் ஔஷதங்களை உட்கொண்டால் கூட காப்பாற்ற முடியுமா? கட்டுறுதி கொலையாமல், கட்டுக்கோப்பு கொலையாமல் காப்பாற்ற முடியுமா? உறுதியான அங்கங்கள் தளர்ந்து விடுகின்றனவே. இதம் ஷரீரம் பரிணாம பேசலம் பதத்யவசம் ஸ்லதசந்தி ஜர்ஜராம். கட்டாயம் நசிக்கப் போகின்றது, அங்கம் அங்கங்கள் தளர்ந்து விடப் போகின்றன. அங்கம் கலிதம் தசன விஹீனம் என்பார் சுவாமி சங்கர பகவத்பாதர். கைகால்களில் நடுக்கம் உண்டாகிறது, பற்கள் கொட்டிவிடுகின்றன, தலைமுடி கொட்டிவிடுகிறது. நேற்று வரையிலும் நன்றாக இருந்த தலைமுடி இன்றைய தினம் விகாரமாக தோற்றுகிறது என்றால் சரீரம் இது. நீ எவ்வளவுதான் உன்னை அழகுபடுத்தி கொண்டால் கூட அதனுடைய லட்சணத்தை அது விடுமா என்ன? நாளடைவில் அது தேய்ந்து சுருங்கித்தான் போகப் போகிறது. கிமௌஷதைஹி க்ளிஷ்யசி மூட துர்மதே. எனப்பா, நகங்களை வளர்ப்பதற்கு ஒரு மருந்து, கண்களை காப்பாற்றி கொள்ள ஒரு மருந்து, காதுகளை காப்பாற்றி கொள்ள ஒரு மருந்து, இப்படி ஒவ்வொன்றத்திற்கும் மருந்தை உட்கொண்டால் இவை அனைத்தும் வயிற்றில் சென்று சேர்ந்து அதனால் ஒரு பாதனை உண்டாகிறது, அதற்கு ஒரு மருந்து.
கிமௌஷதைஹி க்ளிஷ்யசி மூட துர்மதே. முட்டாள்களே, ஏ கட்ட புத்தியே, ஏன் இந்த வீண் பிரயாசங்களை செய்கிறாய், வீணான முயற்சிகளை செய்கிறாய்? நிராமயம் கிருஷ்ணரசாயணம் பிப, எப்பொழுதுமே நம்மை இளமையாக வைத்திருப்பதும், ஆம் உள்ளத்தில் இளமையை வளர்ப்பதும், என்றுமே கெட்டுப்போகாததும். ஏனென்றால் சில மருந்துகளுக்கு உற்பத்தி காலம், அந்த மருந்து முடிவுறும் காலம், அதாவது மருந்தும் விஷமாகிவிடக்கூடிய காலம் உண்டாயிற்று. நாம் திறந்து இவ்வளவு காலம் மட்டும் அந்த மருந்துகளை உட்கொள்ளலாம், உபயோகப்படுத்தலாம். காலம் கடந்தது என்றால் அதை உபயோகிக்க முடியாது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இது நிராமயம் கிருஷ்ணரசாயனம், நிராமயம் சம்சாரம் என்னும் வியாதியை போக்கும் அருமருந்து. ஏனைய மருந்துகளுக்கு நியமம் உண்டு, இந்த வகையில்தான் உட்கொள்ள வேண்டும் என்னும் நியமம் உண்டு. கிருஷ்ண ரசாயனம், கிருஷ்ணன் என்னும் ரசாயனத்திற்கு, ஔஷதத்திற்கு, மருந்துக்கு எந்த விதமான நிர்பந்தங்களோ நியமங்களோ எதுவுமே இல்லையே. ஆகையால் இதை நீங்கள் உட்கொள்ளக்கூடாதா? மற்ற மருந்துகளை புறம் தள்ளிவிட்டு எப்பொழுதும் கிருஷ்ணா கிருஷ்ணா, நாராயணா, வாசுதேவா, கோவிந்தா, ஏழுமலையானே, எம்பெருமானே, ஸ்ரீவாரி பெருமானே என்று இதை அனுதினமும் ஸ்மரணம் செய்து கொண்டே இருங்கள். மனசெல்லாம் மாதவன் மருத்துவனாய் மகிழ்ச்சியளிப்பான்.